and welcome to Vipura Fashions. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்ட்ரைட் சுடிதார் நார்மல் சுடிதார் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுடிதார் கட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதாவது cloth waste ஆகாம எக்ஸஸா துணி waste ஆகாம எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா first உங்களுடைய hip size-ஐயும் chest size-ஐயும் measure பண்ணிக்கங்க. பெரும்பாலானவங்களுக்கு hip size தான் அதிகம் இருக்கும். சோ hip size வந்து இந்த சுடிதாருக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40 inches, so 40 divided by 4, 10 inches. So plus 2 stitches, 12 inches எடுத்தா போதும். இருந்தாலும் பரவாயில்ல, 1 inch மட்டும் excess, 13 inch நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸஸ் கிளாத் இந்த சைடில் வேஸ்ட் ஆகாது. அதை நீங்க வந்து ஹேண்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால நீங்க வந்து 3/4 ஹேண்ட் கூட சம்டைம்ஸ் வந்துடும். இப்போ நம்ம எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இனிஷியல் ஸ்டெப் என்ன அப்படின்னா சுடிதாருடைய ஹைட். சுடிதாருடைய ஹைட் என் ரிசல்ட் வந்து ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவங்க 41 இன்ச் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷோல்டரில் ஸ்டிச்சஸ்க்காக 1 இன்ச் அண்ட் கீழே ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிக்கிறதுக்காக 1 இன்ச். ஸோ 41 பிளஸ் 1 அண்ட் பிளஸ் 1 சேர்த்தீங்கன்னா 43 இன்ச். நான் 43 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன் இந்த சுடிதாருக்கு. சுடிதார் கட்டிங்கில் எப்போவுமே இந்த மாதிரி ஃபோல்டட் சைட் மடித்து ரெண்டு பக்கமாக இருக்கிறது உங்களை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி 4 பீசஸாக இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுக்கோங்க. இந்த சைடில் தான் உங்களுடைய கைப்பகுதி உங்களுடைய சைடு ஓப்பன் எல்லாமே நீங்கள் கட் பண்ணுவீங்க. இதுதான் பேசிக். இதில் வந்து இப்போது நெக்குக்கு நம்ம மெஷர் பண்ணிடலாம். நெக் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிச்சஸ்க்கு 1 இன்ச் சொன்னேன் இல்லையா, 1 இன்ச். பாட்டமில் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு அதாவது சுடிதாரை மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சுடிதார் கட்டிங்குடைய இனிஷியல் ஸ்டெப் என்னென்னா நெக்குக்கு நீங்கள் மார்க் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி மடித்த ஃபோல்டட் சைடில் தான் நெக்குக்கு நீங்கள் கட் பண்ணணும். நெக்குக்கு நான் எப்போவுமே 2.5 இன்ச் 2.5 இன்ச் தான் நான் மார்க் பண்ணுவேன். ஒரு சிலர் 3 இன்ச் நெக் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2.5 இன்ச் நெக் மார்க் பண்ணும்போது இந்த பக்கமாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக 3 இன்ச் வந்துடும். 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஸோ நீங்கள் 3 இன்ச் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப அகலமாகி 3.5 இன்ச் நெக் ஆகிடும். ஷோல்டர் வந்து இந்த சுடிதாருக்கு 3 இன்ச் கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டருக்கு. எதுக்காக 4 இன்ச் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஷோல்டரோடு நீங்கள் உங்கள் ஸ்லீவ் கையை ஜாயின் பண்ணும்போது இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச் கம்மியாகும். இந்த நெக்கை வந்து இந்த சைட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச் கம்மியாகும். ஸோ இந்த 1/2 இன்ச் இந்த 1/2 இன்ச் போனது போக இடையில 3 இன்ச் தான் உங்களுக்கு ஷோல்டர் கரெக்டாக வரும். ஸோ டோட்டலாக ஷோல்டர் ப்ளஸ் நெக் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேட்டர்ன் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணது ஃபைனலாக 3 இன்ச் ஷோல்டர் உங்களுக்கு வந்துடும். நெக்கு கிங்கிட்ட ஒரு 1/2 இன்ச், இதுக்கு இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச். இப்போ வந்து ஆம்ஹோல் மெஷர் பண்ணிடலாம் வாங்க. இந்த ட்ரெஸ்க்கு நான் வந்து 7 இன்ச் ஆம்ஹோல் எடுத்திருக்கேன். ஸோ 7 இன்ச் ஆம்ஹோல் வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் செய்யணும். என்னென்னா இந்த இடத்துலேருந்து 6.5 இன்ச் கரெக்டாக நீங்கள் 7 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே ஒரு 6.5 இன்ச், ஒரு 6.5 இன்ச். ஸோ இங்கே இருந்து தான் நீங்கள் 7 இன்ச் ஆம்ஹோல் இப்போது இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். இங்கே இருந்து ஒரு 7 இன்ச், 7 இன்ச். எதுக்குன்னா இதுதான் உங்களுடைய ஷோல்டர் அண்ட் நெக் ஏரியா. ஸோ இந்த 7 இன்ச் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் 6.5 இன்ச் எப்போவுமே மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா ட்ரெஸ்ஸுடைய ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்காது. இதுதான் நீங்கள் வந்து ஆம்ஹோல் மார்க் பண்ண வேண்டியதில் முக்கியமான டிப். வந்து இந்த ஷோல்டர் என்ன லென்த் எடுக்கிறீங்களோ அந்த 6.5 வந்து இந்த 7 இன்ச் ஆம்ஹோல் ஹைட் எடுக்க வரைக்கும் உங்களுக்கு வரணும். இப்போது ஆம்ஹோல் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம இந்த ஆம்ஹோலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 7 இன்ச், இந்த இடத்துல இந்த ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கிற இந்த சைட்லேருந்து ஒரு 1 இன்ச் நீங்கள் இங்கே எப்படி ஒரு டாட் வச்சுக்கோங்க. 1 இன்ச் தான் நான் எடுப்பேன். சிலர் வந்து 1.5 இன்ச், 2 இன்ச் வரைக்கும் கூட எடுப்பாங்க. பட் 1 இன்ச் எடுத்தீங்கன்னா என்னென்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி பேக் மாதிரி பிசுறு மாதிரி இருக்கும், எக்ஸஸ் கிளாத். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வரணுன்னா 1 இன்ச் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இங்கேருந்து இப்படி ஒரு யூ ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸஸ் கிளாத்ஸ் விழுகாது எப்போவும்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உடல் சுற்றளவு, பாடி சர்க்கம்ஃபரன்ஸ். அது வந்து இந்த சுடிதாருக்கு 36 இன்ச். ஸோ 36 இன்ச் வந்து செஸ்ட் ஏரியா நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 36 இன்ச் வந்து 4 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 9 இன்ச், 9 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் ஃபார் ஸ்டிச்சஸ், டோட்டலாக 11 இன்ச் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து உங்கள் ஆர்ம் ஹோல் இருக்கிற இடத்து வரைக்கும் நீங்கள் 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 9 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. 9 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ்க்காக 2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 இன்ச். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்னென்னா வேஸ்ட் லைன். வேஸ்ட் லைனுடைய ஹைட், இந்த இடத்துல வேஸ்ட் லைன் மார்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டான பர்சன் அப்படின்றனால 15 இன்ச் நான் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 15 இன்ச்க்கு ஒரு மார்க் போட்டுட்டு நீங்கள் இந்த இடம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, 9 இன்ச் எடுத்திருக்கீங்க. இப்போது வேஸ்ட் லைன் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த 9 இன்ச்லேருந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும், பண்ணால் டோட்டலாக 8 இன்ச் வேஸ்ட் லைன். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு 8 இன்ச் வந்து வேஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து 15 இன்ச் கரெக்டாக இருக்கணும், இருக்கான்னு பாருங்கள். இந்த 15 இன்ச் வேஸ்ட் லைன் ஹைட்லேருந்து உங்களுக்கு நான் 8 இன்ச், 9 இன்ச்சில் மைனஸ் 1 இன்ச் போட்டு உங்களுக்கு 8 இன்ச் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இங்கே இருந்து 2 இன்ச் ஃபார் ஸ்டிச்சஸ். ஸோ இது வந்து 10 இன்ச், 8 + 2 = 10 இன்ச் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணியிருக்கதை காமிக்கிறேன், பார்த்துக்கேன். 8 + 2 = 10 இன்ச். நம்ம பார்க்க போகிறது அடுத்து என்னென்னா ஹிப்லைன். ஹிப்லைன் வந்து இந்த ஷோல்டருடைய ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 24 இன்ச்சஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட் கூட உள்ள பர்சன்னால 24 இன்ச். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த சுடிதார் உள்ளவங்களுக்கு ஹிப் சைஸ், இடுப்பு சுற்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ். 40 இன்ச்சஸ் டிவைடட் பை 4 வந்து உங்களுக்கு 10 இன்ச்சஸ். ஹிப் சைஸை எப்போவுமே ஃபஸ்ட் மெஷர் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த ஹிப்புக்கான ஹைட் வந்து ஹிப் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, 24 இன்ச் அது மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு போயிட்டு இப்போது ஃபஸ்ட்டு நான் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். 40 ÷ 4 வந்து 10 இன்ச்சஸ். ஸோ இப்போது இங்கே இருந்து ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 2 இன்ச்சஸ் நான் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். 10 + 2 உங்களுக்கு 12 இன்ச்சஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் 9 இன்ச் அங்கே மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வேஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு 8 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, 9 - 1 = 8, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சஸ் - 8 இன்ச்சஸ் இது ஒரு லைன் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே ஹிப் லைன் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம், ஏன்னா 40 ÷ 4 இந்த 8 இன்ச் டு இந்த 10 இன்ச் இப்படி ஒரு மார்க் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சேவிங் அலோவன்ஸ் இந்த ஸ்டிச்சஸ்க்கு போட்டிருக்கோம் இல்லையா, இதையும் நீங்கள் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே இது வரைக்கும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து பாட்டம் வரைக்கும் 10 இன்ச்சஸ் ஹிப் லைன் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஹிப் சைஸை. இப்போது இந்த இடத்துலேருந்து சைட் ஸ்டிச்சஸ்க்கு ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு நான் 1 1/2 இன்ச்சஸாக கம்மி பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் 2 இன்ச்சஸ், இந்த இடத்துலேருந்து 1 1/2 இன்ச்சஸ். இப்போது இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சுடிதாரை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம பிரித்து எடுத்துடலாம். எதுக்குன்னா நெக் கட் பண்ணணும். இன்னும் நம்ம இதில் நெக் கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் நெக் வந்து ஹைட் வந்து 5 இன்ச் தான் வைக்கிறேன். 5 இன்ச் நீங்கள் டைரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்குடைய பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 இன்ச் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துலருந்து 2 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 5 இன்ச் வந்ததுன்னா ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி
நான் எப்போ நெக் கட் பண்ணுறதுல ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். என்னென்னா, நெக் வந்து நல்லா அகலமாகவும் வேணும், பட் ஷோல்டரை விட்டு இறங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு நெக் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச் ஸ்பேஸ் விட்டு இப்படி யூகர்வ் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து நெக் கொஞ்சம் ப்ராடாக அகலமாக தான் வேணும். ஸோ நான் அதனால் நான் இந்த ப்ரொசீஜரில் தான் மார்க் பண்ணுவேன் எப்போவும். இந்த மாதிரி நெக் லைனை விட்டு நீங்கள் வெளியே ட்ரா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நெக்கும் நல்லா அகலமாக அழகாக இருக்கும். பட் வேறஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் உள்ளேயே உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதிரி யூ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷோல்டர் விட்டு ட்ரெஸ் இறங்காது. இப்போ இந்த நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக். நெக் கட் பண்ணும்போது இந்த கர்வ்ஸ்லாம் எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணணும், ஏன்னா ஷேப் மாறிடும் அவசரப்பட்டீங்கன்னா. இந்த நெக் கட் பண்ணதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஃப்ரண்ட் நெக் இப்போது ரெடி. பார்த்தீங்கன்னா நல்ல ஷோல்டர் சைஸ் அதே தான் இருக்கும், பட் நல்ல டீப்பாக உங்களுக்கு டீப் கர்வாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃப்டர் ஸ்டிச்சிங். இப்போது நம்ம பேக் நெக் கட்டிங் பார்த்துடலாம். அதே ஃப்ரண்ட்டுக்கு மாதிரியே தான் 2.5 இன்ச் எடுத்திருக்கு. என்ன பேக் நெக் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக வேணும்னு சொன்னனால 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கு. இந்த இடத்துலருந்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ 4 இன்ச் ஹைட்டுக்கு 2.5 இன்ச்ல பிரத்தில் பேக்கில் ஒரு மைல்டு யூ நெக் போதும் அப்படின்னு சொல்லிட்டனால ஒரு சின்ன கர்வ் அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக் நெக் கட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதாங்க சுடிதார் கட்டிங், வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.